ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கு என்ன உயிரையும் நான் தருவேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என்ற இந்த வரிகள் கண்ணனை மனதிலே முழுமையாக சுமந்த பிறகு, சரணாகதி செய்த பிறகு பேரானந்தத்திலே பாடும் பாடல் இது. இன்னும் நம்ம சரணாகதி அடையலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த பாடலை பாடி பாடியாவது சரணாகதி அடைஞ்சிடலாமே. என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணா இந்த பிறவி உன்னால் வந்தது, இது உனக்கே அர்ப்பணம் என்று அந்த சரணாகத தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. உயிரையும் நான் உனக்கே தருவேன் என்றால் நீ கொடுத்ததுதானே அத்தனையும் இந்த உலகத்திலே எனக்காக. உலகத்தையே கொடுத்தாய், என் உயிரையும் கொடுத்து அதை அனுபவிக்க அழைத்தாய். ஆதலால் கண்ணா உனக்கே நான் அர்ப்பணம் என்று வரிகளும், கண்ணா இப்படி உனக்கே நான் விற்கப்பட்டு போன பிறகு, என் உயிரை உனக்காகவே நான் விட தயாரான பிறகும் கூட நான் உயிரோடு இருந்து கொண்டே தான் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? உன் என் மனதிலே உன்னை நான் சுமந்து விட்டேனே. இந்த உடல் அழிந்தாலும் நான் உன் என் மனதிலே உன்னை வைத்திருக்கும் வரை எனக்கு அழிவேது கண்ணா என்று அந்த பூரிப்பிலே பாடுகின்றோம். என் கண்ணில் உன்னை வைத்தே காட்சிகளை பார்ப்பேன், ஒரு நிமிடம் உன்னை மறக்க முயன்றதிலே தோற்றே. நீயே என் ஜீவனடா, நீயே என் இதயமடா என்ற ஒரு சரணாகதி அடைந்த அந்த பக்தனின் உணர்வுகள் கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கின்றது. ஏன்னா நம்ம விருப்பு வெறுப்பில், ஈகோல, அகங்காரத்தில் நான் செயல் பண்ணிடுவோனுன்றது பயமே இல்லை. என் கண்ணில் உனை வைத்தே அப்படின்னா, கண்ணா என் கண்கள் எப்படி காணும் தெரியுமா? உனக்கு பிடித்ததே எனக்கு பிடித்ததாக காணும், உனக்கு பிடிக்காததெல்லாம் எனக்கும் பிடிக்காததாகவே காணும் என்று ஆட்டோமேட்டிக்காகவே நான் அந்த முழுமையான கிருஷ்ணானந்தத்தில், கிருஷ்ண அன்பிலே நிலைகின்றேன் என்று அந்த முதலடிகளும், அதைவிட அற்புதமாக கண்ணா ஒரு நிமிடம் உனை மறக்க நான் நினைத்தாலும் அதில் நான் தோல்விதானடா அடைகிறேன், ஒரு முறை உன்னை சுவைத்த பிறகு உன்னை மறந்து ஒரு நொடியும் என்னால் வாழ முடியாது என்ற அந்த அற்புதமான விஷயத்தை எடுத்து காட்டுகின்றது இந்த பாடல். ஓம் தன் நெற்றி மீதிலே துளி வேர்வை வரலாகுமா, சின்னதாக நீயும் தான் முகம் சுழித்தால் மனம் தாங்குமா. இந்த வரிகள் ஒரு முழுமையாக சரணாகதி அடைந்த பக்தனின் உணர்வுகள். 24 மணி நேரம் என்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனுக்காக நான் ஆற்றுவது, அவன் சொன்னபடி நான் நடந்து கொண்டு அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பது. ஆதலால் என் கண்ணன் மனம் போல் நான் நடப்பேன், அவன் முகம் சுளிக்கும் மாதிரியாக நான் நடந்தால் என் மனம் தாங்குமா? கொஞ்சம் அவன் கஷ்டப்பட்டு, அவன் அதாவது நான் சந்தோஷமாக இல்லைங்கிறதுனால தான் அவனுக்கு கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வந்து அவன் நெற்றியிலே ஒரு துளி வேர்வை வந்தால் நான் தாங்குவேனா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த சரணாகதியிலேயே நம்மை நிலைத்து வைக்க உதவிகரமாக இருக்கின்றது. என் கண்ணிலே துளி நீரையும் நான் சிந்தவும் விடமாட்டாய், என் நிழலையும் தரை மீதிலே நடமாடவும் விடமாட்டாய். ஒரே உடல், ஒரே உயிர், ஒரே மனம் நினைக்கையில் இனிக்கிறதே. நீயே என் இதயமடா, நீயே என் ஜீவனடா என்று பக்தன் இப்படியெல்லாம் இறைவன் என்னை தாங்கிக் கொள்ளுகின்றான் என்ற உணர்வில் பாடும் பாடல் இது. அதனால்தான் அவன் கண்ணில் நான் நீர் வராமல் அவன் மனம் போல் நடப்பேன் என்ற வைராகியத்தை எடுக்க முடிகிறது. கண்ணன் எப்படி காக்கின்றான்? துளி நீரையும் என் கண்ணில் அவன் சிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆயிரம் ஆயிரம் வகைகளிலே அன்பை வாரி வாரி வழங்குகின்றான். என் நிழல் கூட என் தரையில பற்றக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்னை தாங்கிக் கொள்ளுகின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் உடலும் என் உடலும் வேறு வேறாக அவன் நினைப்பதில்லை. அவன் உயிரும் என் உயிரும் வேறு வேறு அல்ல. ஆதலால் என் மனதை முழுவதுமாக அவனிடத்தில் ஒப்படைத்து இந்த இரண்டு மனங்களும் ஒன்றாக இருப்பதாக எனக்கு தோன்றுகிறதே. இதை நினைத்தாலே என் மனம் எத்தனை ஆனந்தமாகவும் இருக்கின்றது என்ற பூரிப்பில்
என் இதயமடா என் ஜீவனடா எல்லாம் நீயே என்று பாடுகின்றான் பக்தன். காற்று வீசும் மாலையில் கடற்கரையில் நடை போடனும் உன்மடிதான் பாய்மரம் படகேறி திசை மாறணும். முதல் நடிகள்ல அந்த ஆனந்தம், அந்த மகிழ்ச்சி, அந்த பேரின்பம், அந்த கண்ணனோடு நாம வந்து இருக்கின்ற அந்த நொடிகள், அப்ப அந்த மாலை நேரத்துல கடற்கரையில் இருக்கும்போது என்ன இதம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு இதம் எனக்கு அந்த கண்ணனை நினைக்கும் போதே கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து ரொம்ப முக்கியமா, உன் மடிதான் என் பாய்மரம், எனது வாழ்க்கை தவறான திசையில் சென்று கொண்டிருந்தது, அதை சரியான பாதையில் மாற்றி என்னை அற்புதமாக ஆனந்த வெள்ளத்தில் அழைத்து செல்ல உன் மடி எனும் பாய்மரத்தை நான் பற்றிவிட்டேன், சரியான திசையில் என்னை பயணம் மேற்கொண்டு நீ அழைத்து செல்லுகின்றாய் என்று வருகின்றது இந்த பாடல். ஒளி வீசிடும் இரு கண்கள் தான் வழி காட்டிடும் கலங்கரையா, கரை சேருவே மனமில்லையே என்று தோன்றினால் அது பிழையா என்று வரும் வரிகள். கண்ணனின் கண்கள் கலங்கரை விளக்கமாக இருந்து எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது என்று ஏற்கனவே கூட சொன்னோம். ஸோ என்ன அழகா நீ வந்து எனக்கு ஒரு சரியான பாதையை காட்டி ஆனந்தத்திற்கு அழைத்து செல்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கரை சேரவே மனமில்லையே அது வந்து பிழையா அப்படின்னா, மோட்சமடையவே எனக்கு ஆசை இல்லை, கண்ணா உன்னோடு நான் இருக்கின்ற வரை அந்த ஆனந்தம் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றல்லவா ஆசை இருக்கிறது, 7 ஜென்மம் உன்னோடு வாழ வேண்டும் என்றல்லவா ஆசை இருக்கின்றது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி உன்னோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றல்லவா தோன்றுகிறது, எனக்கு மோட்சமே தேவையில்லை என்று ஒரு உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல் இது. நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன், நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா, ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் தருவேன் என்ற இந்த பாடல் முடிகிறது. என்ன அழகாக இந்த வரிகள் சொல்லுகின்றன. கண்ணா உன்னை என் நெஞ்சுக்குள் வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விடுவேன்னா, ஏன்னா நான் ஒரு லூசு தானே, உன்னை எவ்வளவு ஆனந்தத்தை தருகிறாய், உன்னை எப்போதும் நெஞ்சில் சுமக்க வேண்டும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் அடிக்கடி மிஸ் பண்ணிடுறேனே, அதனால மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் உள்ளே இருப்பேன் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா 100% உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு எந்த உபாயமாவது நான் பயன்படுத்தி எப்போதும் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன் கண்ணா என்று அந்த நினைவுகளோடு இந்த பாடல் முடிகிறது.